தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படின்ற குரல் வந்து இப்போ மீண்டும் ஒலிக்க தொடங்கி இருக்கிறது தமிழகத்தில். நேற்றைக்கு வந்து முதல்வர் வந்து சமூக வலைதளத்தில் நியூ இண்டியா அஷூரன்ஸோட ஒரு சுற்றறிக்கையை சுட்டி காமித்து மத்திய அரசு இந்த மாதிரி ஹிந்தியை திணிக்க தொடர்ந்து முயற்சித்து வருகிறது, தமிழுக்கு பதிலாக ஹிந்தியை கொண்டு வரும் முயற்சியை நாங்கள் வந்து தொடர்ந்து எதிர்ப்போம், அதற்காக திமுக தொடர்ந்து வந்து பாடுபடும், என்ன மாதிரியான போராட்டத்திற்கும் கூட வந்து தயாராக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நேற்றைக்கு பதிவு செய்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து வந்து கனிமொழி அவர்கள் நான் வந்து கூட ஒரு ட்வீட்டில் வந்து தமிழை முதல்ல வந்து மத்திய அரசு ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக முதல்ல மாற்றுங்க, அப்புறமா வந்து மிச்ச விஷயங்கள்லாம் பேசிக்கலான்ற மாதிரியான ஒரு ட்வீட்டையும் பதிவு பண்ணியிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழகத்தில் பார்த்தோம்னா விட்டு விட்டு ஒவ்வொரு காலகட்டத்தில் கொஞ்சம் கேப் விட்டு இந்த குரல் வந்து எதிரொலிக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் பல்வேறு காலகட்டங்களில். இந்த சிச்சுவேஷனில் எதற்காக இந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு கையில் எடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்ற அடிப்படை கேள்வியும், அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து தமிழக அரசுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதா, திமுகவிற்கு இப்போது ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறதா மீண்டும் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படின்ற விஷயத்தை கையில் எடுப்பதற்கான வாய்ப்பு, அதாவது வெறும் வாய்ப்பு அவலை கொடுத்திருக்கிறதா மத்திய அரசு அப்படின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்ம பேசியிருக்கோம். நம்மோடு வந்து அரங்கில் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். மற்றும் இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரியன் சார். உங்ககிட்ட இருந்தா ஆரம்பிக்கலான்னு, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மத்திய வந்து அரசு வந்து எந்த அரசாக இருந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, தொடர்ந்து அந்த துறை சார்ந்த வந்து அலுவலகங்களும் மத்திய அரசு அலுவலகங்களிலும் ஹிந்தி அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு தானே வருது. அவங்க ஹிந்தியில் எக்ஸாம் எழுதணும், ஹிந்தியில் ஒரு லெவல் ஒரு ஸ்டேஜ் லெவல் எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணணும், அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு ஒரு அடிப்படை சலுகைகளோ ஒரு மார்க்ஸோ ஏதோ கொடுத்து ப்ரமோஷனுக்கான ஒரு ஒரு இதாக அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது காலங்காலமாக வந்து நடந்துக்கிட்டு தானே வருது. இப்போ திடீர்னு திமுக வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஒரு சர்க்குலரை காட்டி இந்த விஷயத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இப்போ எங்கே வந்ததா பார்க்கறீங்க? எதனால் இதை இப்போது கையில் எடுத்திருக்கிறது திமுக? அதாவது பல்வேறு காலகட்டங்கள்ல எந்த கவர்மெண்ட் மத்தியில் இருந்தாலுமே இந்திய திணிக்கிற ஒரு விஷயத்தை அவங்க தொடர்ந்து பண்றாங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா 1950 வந்து ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் பிசிஎஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா இனிமே கல்லூரிகள்ல வந்து பாடமொழியா ஹிந்தியை தான் வைக்கணும்னு ஒரு ப்ரொபோசல் கொண்டிருந்தாங்க. அப்படி கொண்டு வந்த போது அப்ப குமாரசாமி ராஜா வந்து தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு, எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து மாதவ மேனன் இருந்தார். இப்போ மாதவ மேனன் வந்து ஸ்ட்ரிக்டா அப்டேட் பண்ணார், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நாங்க வந்து நான் வெளிநடப்பு பண்ணிடுவேன் அப்படின்னு அப்ப சொன்னார் 1950. அதே மாதிரி ஆனா அவங்க வந்து அதை வற்புறுத்தல, அதை அப்படியே விட்டுட்டாங்க அந்த அஜெண்டாவை. அன்னைக்கு வந்து அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து கல்கியில ஒரு தலையங்கம் எழுதினார் அன்னைக்கு 1950. என்ன எழுதினார்னா, அந்த ஹிந்தியில வந்து இந்திய திணிக்கிற வேலை வந்து தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கும், தொடர்ந்து ஹிந்தி திணிக்கிற வேலையை நடத்திட்டே தான் இருப்பாங்க, ஹிந்தி பேசுறவங்க டெல்லியில இருந்து அதை செய்துகிட்டே தான் இருப்பாங்க, ஹிந்தி பேசாத மக்கள் தான் விழித்திருந்து அதை தடுத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு அன்னைக்கு 1950 கல்கி அவர்கள் வந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து கல்கி பத்திரிகையில தலையங்க எழுதினார். கிட்டத்தட்ட அது வந்து இன்னைக்கு தேதி வரையும் அது வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து நடந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம தொடர்ந்து சந்தர்ப்பம் கிடைக்கிற ஒவ்வொரு சமயத்திலையும் வந்து மத்திய அரசு வந்து இந்திய திணிக்கிற விஷயம் பாக்குறோம். அது வந்து புதிய கல்விக் கொள்கையா இருந்தாலும் சரி, அது ஹிந்தி இம்ப்ளிமெண்டேஷனை பத்தி இந்த ராஜபாஷான்னு சொல்றாங்க, அந்த ராஜபாஷாவை வந்து எப்படிலாம் கொண்டு போறதுன்றதை பத்தி அமித்ஷா தலைமையில ஒரு கமிட்டி வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஹிந்தி தான் பாடமொழியா வைக்கணும்னு சொல்ற விஷயங்கள் ஆனாலும் சரி, அப்புறம் வந்து மத்திய அரசுடைய அந்த பல்வேறு பணிகளுக்கான அந்த தேர்வுகள் ஆகட்டும் அதுலேயும் ஆகட்டும் ஹிந்தி விஷயங்களாக கொண்டு வரது, ஹிந்தி பேப்பர் ஹிந்தி கொஸ்டின் பேப்பர் அது மாதிரி கொண்டு வர விஷயங்கள் ஆகட்டும். ஸோ அது மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்பு, புதிய கல்விக் கொள்கையில முதல்ல 3வது லாங்குவேஜா ஹிந்தி மொழி தான் கொண்டு வந்தாங்க, அப்புறம் தமிழ்நாடு எதிர்த்த உடனே தான் ஹிந்தியை வந்து எடுத்தாங்க ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து இப்போ விருப்பமா எந்த மொழி விருப்பமா இருக்கோ அந்த மொழியை 3வதா வச்சுக்கலான்றாங்க. ஆனால் அது நடைமுறையில் அப்படி இருக்காது, நடைமுறையில வந்து அது இந்தியா தான் போகும்போது அது அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா அதை பண்றாங்க ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி சமயம் கிடைக்கும் போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி ஹிந்திக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இயங்கிட்டு இருக்கு, 1000 கோடி ரூபாய் அதுக்கு பட்ஜெட் வருஷத்துக்கு போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம
ஸோ மற்ற லாங்குவேஜ் கூட சமஸ்கிருதத்துக்கு 690 கோடி, ஹிந்திக்கு 1000 கோடின்னு ஆச்சரியப்படுத்திக்கொள்ளணும், இல்ல தமிழுக்கு 29 கோடி தான் பாக்குறோம். அதனால ஹிந்தியை திணிக்கிறதுன்றது டெல்லியில யார் ஆண்டாலுமே அதை பண்ணுவாங்க. பாஜக அரசு பண்றது வந்து கொஞ்சம் வித்தியாசமான விஷயம். ஏன்னா அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் உடைய அபிஷியல் பாலிசியை கோல்வால்கர் என்ன கொண்டு போயிருக்காருன்னா, முதல்ல வந்து ஆங்கிலத்தை எடுக்கணும், அந்த இடத்துல ஹிந்தியை வைக்கணும், அப்புறம் ஹிந்தியை எடுத்துடணும், அந்த இடத்துல சமஸ்கிருதத்தை வைக்கணும். அதுதான் வந்து ஆர்எஸ்எஸ் ஓட லாங்குவேஜ் பாலிசி அதுதான். அதுதான் வந்து பாஜக அமுல்படுத்துவாங்க. இன்னைக்கு கூட புதிய பாராளுமன்றத்துல சமஸ்கிருதத்துல வந்து நேம் போர்டு ஏன் தரணாங்கன்னு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். அது அவங்க பாலிசியோட ஒரு பகுதி தான் ஆக்சுவலா சமஸ்கிருதம். அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கையில சமஸ்கிருதத்தை ஊக்குவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிந்தியை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், அப்புறம் ஹிந்தியை எடுத்துட்டு சமஸ்கிருதம் கொண்டு ஆர்எஸ்எஸோட பாலிசி. அதுதான் பிஜேபியோட பாலிசி. காங்கிரஸ் கொண்டதுக்கும் பிஜேபி கொண்டதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, பிஜேபிக்கு வந்து பாலிசியே வந்து சமஸ்கிருதத்தை கொண்டுறது, ஹிந்தியை வழியா கொண்டுறது. காங்கிரஸ்காரர்களுக்கு வந்து ஹிந்தியை மட்டும் கொண்டது நோக்கம். ஸோ யார் ஆட்சியில் இருந்தாலும் மத்தியில இந்தியை கொண்டது அவங்க நோக்கமா இருக்கு. நம்ம தான் விழிப்போடு இருந்து அதை தடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதோட ஒரு பகுதியாக தான் இன்னைக்கு இந்த இன்சூரன்ஸோட அந்த சர்க்குலரை நான் பாக்குறேன். அதாவது சார், ஏப்ரல் மாதம் வந்த சர்க்குலருக்கு ஜூன் மாதம் ரியாக்ஷன் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமோ, டைமிங் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எந்த ஏன்னா இப்போ அமித்ஷா அவர்களோட வருகை, அதை தொடர்ந்து அங்கே பேசப்பட்ட ஒரு விஷயங்கள், அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ பிரதமர் ஆகிறது அப்படிங்கிறத வந்து தடுத்தது திமுக தான் அப்படின்ற அந்த பேச்செல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் அதை மறைப்பதற்காக இப்போ இந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படிங்கிறத முதல்வர் கையில் எடுத்திருக்கிறாரா? ஏன்னா ஏப்ரல்னா அப்போவே ரியாக்ட் பண்ணிருக்கலாமே, ஜூன் மாசம் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்னவாக இருக்க முடியும்? இவர்கள் கவனத்துக்கு அப்பதான் வந்திருக்கும், இப்பதான் இந்த கவனத்துக்கு வந்திருக்கும். கவனத்துக்கு வந்த உடனே ரெண்டாவது வந்து இந்த விஷயத்தை வச்சுட்டு அமித்ஷா அவட வருகை அதோட லிங்க் பண்றது வந்து அது சரியான ஒரு விஷயமா இருக்காது. அமித்ஷாவை வந்து அவர் கேள்வி கேட்டது, அமித்ஷா பதில் சொன்னது, அது ஒரு சர்ச்சையை தனியா போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து வேறு பல விஷயங்கள்லாம் இங்க நடக்கிறத பாக்குறோம். அதிமுக பாஜக விஷயத்துல பல விஷயங்கள் நடக்குது, செந்தில் பாலாஜி விஷயம் எல்லாம் போயிட்டு இருக்கு, அது வேற விஷயங்கள் போயிட்டு இருக்கு, தனி சப்ஜெக்ட். இந்த ஹிந்தி விஷயத்துல இவங்க டிஎம்கே எடுத்துக்கும் இப்ப நடக்கிற விஷயங்களுக்கும் அமித்ஷா விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது வந்து தொடர்ந்து மத்திய அரசு பண்ற இந்த ஹிந்தி இம்ப்ளிமெண்டேஷன்ல ஒரு பகுதியா இது நடந்திருக்கு. அதை வந்து இவங்களுக்கு இப்ப கவனத்துக்கு வந்தோம்னா எழுத்துக்காக தான் நினைக்கிறேன். அமித்ஷா விஷயமாகட்டும், அல்லது பாஜக அதிமுக மோதல் ஆகட்டும், அல்லது செந்தில் பாலாஜி இடி ரைட் ஆகட்டும், இதுக்கு இதை பத்தி நீங்க பேசினீங்க, தனி சப்ஜெக்ட். இது ஹிந்தியை வச்சுட்டு இந்த ஹிந்தி இம்ப்ளிமெண்டேஷனை வச்சு நம்ம இதை வந்து இந்த விஷயத்த வந்து நீங்க வந்து அதுக்காக தான் இதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், தனியா ஐசோலேட்டடான விஷயம் இல்ல, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். சரி, ஓகே ஓகே சார். பாக்கி சார், அதாவது இப்போ வந்து எப்பயுமே நம்ம தான் விழிப்போடு இருக்க வேண்டி இருக்கு, ஹிந்தி திணிப்புங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையை வைக்கிறாரு. நான் என்ன கேட்க நினைக்கிறேன்னா, பிரதமர் அவர்கள் பேசும்பொழுது வந்து சொல்றாரு, நீதிமன்றங்களில் வந்து வழக்காடு மொழியாக அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜஸில் இருக்கணும், அப்போ தான் வந்து சாமானியனுக்கு வந்து என்ன அங்கே நடக்குது, நீதிமன்றத்தில் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் புரியும். ஸோ அதெல்லாமே தாய்மொழியில் அங்கங்கே அந்தந்த மாநிலத்தில் என்ன மொழியோ அந்த மொழியில் இருக்கணும் அப்படின்லாம் வந்து பேசுறத நம்ம பார்க்குறோம். தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எல்லாருமே பிஜேபியை சார்ந்த பலரும் பல நேரத்தில் பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போது அந்த முயற்சியை நோக்கி வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் வைப்பாங்களான்னு பார்த்தா அது நடக்க மாட்டேங்குது. வெறும் அதை சொல்லிட்டு மட்டும் போயிடுறாங்க. இப்போ கனிமொழி அவர்கள் ரெண்டு விஷயத்தை முன் வச்சிருக்கிறத வந்து பார்க்குறோம். ஒன்று தமிழை வந்து அலுவல் மொழியாக கொண்டு வாங்க, இன்னொன்று வந்து நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக கொண்டு வாங்க. ரெண்டு விஷயத்தை வந்து தொடர்ந்து எப்பயுமே யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழகத்தில் இந்த விஷயத்தை வந்து கேட்கறத நம்ம பார்க்குறோம். பிரதமர் அவர்கள் அதை சொல்லவே சொல்கிறாரு. அப்போ என்ன தடுக்குது உண்மையிலேயே இந்த விஷயங்களை கொண்டு வருவதற்கு, எது தடுக்குது அப்படின்னா, உண்மையிலேயே மறைமுகமாக ஹிந்தி திணிப்பு தான் அவர்களுடைய நோக்கமாக, இவங்க சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸோட அஜெண்டா அதுதான், ஹிந்தி ஹிந்திக்கு அப்புறம் சமஸ்கிருதம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ அதுதான் பிஜேபியோட அஜெண்டா. அப்படி தான் எல்லாரும் சொல்கிறாங்களே தவிர, ஒரே ஒரு அடிப்படை கேள்வி கேட்குறேன். பண்டித ஜவஹர்லால் நேரு கொடுத்தது வாக்குறுதி, ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஹிந்தி மக்கள் விரும்புகிற வரையில் ஆங்கிலமே நீடிக்கும், இது வாய்மொழி உத்தரவு பதிவாகிருக்குது. ஆனால் அரசியல் சாசனப்படி அது இன்னும் பதிவாகவில்லை. அரசியல் சாசனத்தில் எந்த இடத்துலையும் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்திய மொழியை கட்டாயப்படுத்துகிறாங்க, திணிக்கிறான் என்பதை வந்து நமக்கு அப்பப்போ பயன்படுத்துகிற ஒரு கருவி. அது வந்து அது உண்மையே கிடையாது, அது ஒரு பக்கம். ஏன்னா எந்த கட்டத்திலையும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணா பொறுப்பேற்ற காலத்திலேயே இந்திய திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம் அவர் சொல்கிறது பிரகடனப்படுத்தினது தான். எந்த கட்டத்திலையும் நாங்கள் இந்தியை திணிப்போம் அப்படின்னு சொல்லலை. ஏன் அப்படின்னா, பிஜேபி அரசாங்கம் மற்ற கட்சிகளை மாதிரி இல்லாமல் 370 நீக்குவோம் அப்படின்னா நீக்கிடுவாங்க.
அயோத்தி கோயில் கட்டுவோம் அப்படின்னா நீதிமன்ற தீர்ப்பு கட்டி பிடிச்சிருவாங்க, முத்தலாக எடுக்கிறோம் செஞ்சுருவாங்க. அவங்க ஒன்றும் எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க, யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, துணிஞ்சு செய்யக்கூடியவங்க. அப்படி இந்தியை திணிக்கணும்னா திணிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் நடக்கலை. ஆனால் தேசிய கல்விக் கொள்கையில் மூன்றாவது மொழி என்று இருக்கே தவிர அது இந்தி வரும் அப்படின்னு நண்பர் பேர் கவலைப்படுறார். அது வரும்போது பார்ப்போம். ஒன்று, நவோதயா பள்ளிக்கூட திட்டத்தில் இந்தி மொழி இருக்குது. தேசிய கல்விக் கொள்கையில் தாய்மொழி கல்வி 8ஆம் வகுப்பு வரையில் கட்டாயம், அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்வி கனிமொழி சொல்கிறாங்க, கனிமொழி மட்டும் இல்லை எல்லோரும் சொல்கிறாங்க. நாளைக்கு நான் எம்பி ஆனாலும் சொல்கிறேன், தமிழையும் அலுவல் மொழியாக்க வேண்டும், வழக்காடு மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்று நானும் கேட்பேன். என்னை யாராவது எம்பியாக தேர்ந்தெடுத்தாங்களா, அது வேறு விஷயம். இது ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த அம்மா பாவம் என்ன சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். காலங்காலமாக இருக்கிறத யாராவது மறுத்தாங்களா? அதுக்கு என்ன முன்முயற்சி? எல்லாம் தான் தேரத்தை இழுக்கணும், ஒரே ஒருத்தர் மட்டும் இழுக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, நீட்டுக்கு பிரச்சனை வந்தது, மசோதா கொண்டு வரீங்க, நீதிமன்றம் போகிறீங்க, தேசிய கல்விக் கொள்கை குழு போடுறீங்க, ஏன் இந்தி எதிர்த்து இந்தி திணிக்கப்படுகிறது என்று ஒரு எந்த அரசாங்கம், எந்த திராவிட அரசாங்கமும் கூட்டு போகலை. நீங்களே சொன்னீங்க ஏப்ரல் மாதம் வந்த சுற்றறிக்கைக்கு இப்போ இவ்வளோ ரியாக்ஷன், ஏன் எல்லாம் தெரியும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் மூடி மறைப்பதற்கு நமக்கு ரொம்ப சௌரியமான இது இந்தி. இந்தி ரொம்ப 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 கை கொடுக்குற ஒரு பிரச்சனை இந்தி. இந்தி ஆனால் இவர்கள் நடத்துகிற பள்ளிகளில் இந்தி உண்டு, ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும், தமிழில் பேச முடியாது. தமிழே இன்றைக்கு எந்த 30 ஆண்டுகளாக தமிழே முறையாக பேச முடியாத, எழுத முடியாத, எழுத்து பிழையோடு எல்லா ஊடகங்களும் வருகிறது, கன்றாவியாக இருக்குது. அதுக்கு அதை சரி செய்வதற்கு யாரும் காணோம். ஆனால் இந்தியை திணிக்குது, இந்தி திணிக்குதுன்றாங்க. ஒன்று, நான் என்ன கேட்குறேன், கடந்த 10 ஆண்டுகளில் இந்தி பேசுகிற மாநிலங்கள்லேருந்து எவ்வளோ தொழிலாளர்கள் வந்திருக்காங்க? நம்ம எதை தடுத்துருக்கோம்? எந்த திராவிட கட்சிகள் தடுத்துருக்கு இந்த தமிழ்நாட்டை ஆண்டதில்? இந்தி பேசுகிறவன் வர்றான்னா இவன் நம்ம ஆள் பையான்னு பேசுகிறான், பேச ஆரம்பிச்சிட்டான். அதை தடுத்தீங்களா நீங்கள்? தொழிலாளர்கள், பிற மாநில தொழிலாளர்கள், குறிப்பாக வட மாநில தொழிலாளர்கள் அதிகம் பேர் வந்திருக்காங்க. அப்படின்னா அது மொழி பேசுகிறவன் வரலாம், ஆனால் மொழி வரக்கூடாது. நான் மொழி வரணும்னு சொல்லலை. என்னோடய பார்வை என்னென்னா, தமிழ் மட்டும் இல்லை, இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 18வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள அனைத்து இந்திய மொழிகளும் ஆட்சி மொழியாக்கப்பட வேண்டும், அனைத்து நீதிமன்றங்களும் அந்தந்த மாநில மொழிகளில் வழக்காடு மொழியாக அந்த மாநில மொழிகள் தான் இருக்கணும். சந்தேகமே கிடையாது, உறுதியாக தான் இருக்கேன். மூதறிஞர் ராஜாஜி காலத்திலேருந்து அவரை போல ஒரு தேசியவாதியோ மூதறிஞரோ யாரும் கிடையாது, அவரே தெளிவாக பேசியிருக்கார். ஆனால் நான் சொல்கிறேன், என்ன நம்ம முனைப்படுத்திருக்கோம்? அண்ணா காலத்தில் முனைப்படுத்தார்கள், முதலமைச்சர் ராஜா அதுக்கு உறுதுணையாக இருந்தார், இந்திய எதிர்ப்பதில் அவர் காட்டிய வேகம் இருந்தது. இப்போ யார் இருக்காங்க? ஒரு பக்கம் பேசுகிறோம், நீங்கள் நடத்துகிற டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இந்தி படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் வியாபாரத்துக்காக, உங்கள் பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள், உங்கள் குழந்தைகள்லாம் இதில் தான் படிப்பாங்க, இந்தியில் படிப்பாங்க. நான் உங்களை என்ன, நான் பொதுவாக எல்லாரையும் சொல்கிறேன், நான் அரசியல்வாதிகள். ஆக நம்ம வந்து இதில் வந்து ஒரு சௌகரியமாக ஒரு இப்போ எடுத்துக்கிறோமே தவிர, ஆத்மார்த்தமாக இந்தி மொழியை திணிப்பதோ அதை எதிர்த்து போராடுவதோ ஒரு தன்னெழுச்சியான இயக்கமோ. 1967 மாணவர்கள் இயக்கம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை, இந்தி திணிக்கப்பட்டது, அதை திணிக்கப்பட்டதை மறுத்தார்கள், கடுமையாக எதிர்த்தோம், எல்லா தரப்பினரும் எதிர்த்தார்கள், தன்னெழுச்சியாக மாணவர் மத்தியிலே போராட்டம் வெடித்தது. எப்படி சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜல்லிக்கட்டுக்கு தன்னெழுச்சியாக வந்த அந்த மாதிரி இன்னைக்கு வருமா? அதற்கு ஏதாவது அரசியல் கட்சிகள் ஊக்குவிப்பவர்களா? இருக்காது. இல்லை, இப்போ நாங்கள் எல்லா முயற்சியும் எடுப்போம், இதை வந்து இனி தடுப்போம், இங்கே வந்து அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட. இந்தி திணிப்பு என்ன, எதையுமே இங்கே தமிழ்நாட்டில் திணிக்க முடியாது அப்படிங்கிற. ஆமாம் ஆமாம், அப்படி இன்னும் 3-4 வருஷம் கழிச்சு இதே சொல்லுவார், 5-6 வருஷம் கழிச்சு இதே சொல்லுவாங்க. நீங்கள் திணிக்க எதை நீங்கள் செஞ்சுருக்கீங்க? திணிக்கவே வேண்டாம், இல்லை எங்கள் மொழி, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எங்கே நிறைவேற்றிருக்கோம் அதை செய்யுங்க. தமிழில் பல பல படைப்புகளை உருவாக்குங்க. செம்மொழிக்கு அவர்கள் இப்போ நிதி கொடுக்கலன்னா நீங்கள் உருவாக்கி செயல்படுத்தி காட்டுங்க. தேசிய கல்விக் கொள்கை பதிலாக நான் மாநில கல்விக் கொள்கை உருவாக்கணும்னு சொல்கிறீங்கல்ல, எவ்வளோ விஷயங்கள் தேசிய அளவிலான திட்டங்களுக்கு போட்டியாக நம்ம செய்கிறோம், இதை செய்யுங்களேன்.
செய்ய மாட்டேன்னுங்களே. அதுதான் என்னோட கேள்வியும். சார், பிரியன் சார் ஒரு மிக முக்கியமான கேள்வியை பாக்கி அவர்கள் வச்சிருக்காரு. என்ன முயற்சி எடுத்தார்கள் இதுவரை? அதுவும் இல்லாம மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது கூட்டணியிலேயே பல ஆண்டுகள் கிட்ட வந்து இருந்தது திமுக. அப்ப வந்து நிச்சயமாவே முயற்சி எடுத்திருக்கலாமே. அப்ப நினைச்சிருந்தா இப்ப சொல்ற அத்தனையும் அப்ப நிறைவேற்றிய காட்டியிருக்கலாமே அப்படின்றதுதான் கேள்வி. அப்ப வந்து செய்யாம இப்ப வந்து இந்த சைடு இருக்கும் பொழுது இதை ஒரு ஆயுதமாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறதா திமுக? எந்தெந்த பல்வேறு காலகட்டங்கள்லயும் அப்ப ஒரு ஆட்சி மாற்றமே வந்தது. அப்ப ஆட்சியவே பிடிச்சாங்க அந்த 1965 ஹிந்தி போராட்டத்துக்கு அப்புறம். சோ அதே மாதிரி நிலையை அங்க அப்பப்போ எங்கெங்க பிரச்சனை வருதோ அந்த நேரத்துல இதை கையில் எடுத்து அவங்க வந்து அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? அதாவது ஹிந்தி மொழியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதை வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா மற்ற மாநிலங்கள் பெரும்பாலும் ஹிந்தி ஏத்துட்டு இருக்காங்க. சவுத்துல வந்து தமிழ்நாடு ரொம்ப கடுமையா எதிர்க்கிறாங்க. ஆனா 67 அல்லது 69 ஒரு விஷயம் பண்ணாங்க. என்னன்னா ஒரு பாராளுமன்ற கமிட்டியில ஒரு முடிவு பண்ணாங்க, சவுத்துல இருக்கிற ஸ்டேட்ஸ்ல வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லயும் வந்து ஹிந்தி கொண்டு வரணும், நார்த்ல இருக்கிற ஸ்கூல்ஸ்ல நாங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாம் போதிப்போம்னாங்க. இதை ஐடியா இதை வந்து ஒரு இதா வச்சுட்டு என்ன பண்ணாங்க, சவுத்துல இருக்கிற ஸ்கூல்ஸுக்கு எக்ஸப்ட் தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாட்டு 67 இருமொழி கொள்கை வந்துடுது தமிழ் இங்கிலீஷ். சவுத்துல என்ன பண்ணிட்டாங்க, ஆந்திரா கேரளா அங்கெல்லாம் வந்து ஹிந்தியை திணிச்சிட்டாங்க. ஆனா நார்த்ல வந்து சவுத் இந்திய லாங்குவேஜஸ் கத்துறேன்னு சொன்னதை ஏமாத்திட்டாங்க. அங்க எதுவுமே கத்தியே தரல சவுத் இந்திய லாங்குவேஜ் கத்து தரல. நைஸா வந்து மற்ற ஸ்டேட்ல ஹிந்தி வச்சதுனால சவுத் இந்தியால வந்து தமிழ்நாடு இருமொழி கொள்கையா இருந்ததுனால இங்க வந்து ஹிந்தி வர முடியல. மற்ற ஸ்டேட்ஸ்லாம் ஹிந்தியை வந்து இன்டெலிஜென்டா காங்கிரஸ் கவர்மெண்ட் திணிச்சிட்டாங்க. அதனால வந்து இப்போ ஹிந்தி எதிர்ப்புன்னு வரும்போது தமிழ்நாடு மட்டுமே குரல் கொடுக்குற ஒரு நிலைமையா இங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டுல வந்து ஹிந்தியை தடுக்கிறத விட தமிழ்நாட்டுல தமிழ் இங்கிலீஷ் போறோம் ஹிந்தியை வரவிடாம தடுக்கிறது முக்கியமான விஷயம். அப்ப தமிழ் இங்கிலீஷ் எங்களுக்கு இருமொழி கொள்கை என்ற ஒரு அணை போட்டு அதை தடுத்து வச்சிருக்காங்க. ஹிந்தியை வந்து கொண்டாடாதபடி இப்போ தனியார் வந்து பள்ளிக்கூடம் நடத்துறது, தனியார் ஹிந்தி சொல்லி தரது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் விமர்சனத்துக்கு உண்டானா கூட அரசாங்க ரீதியில என்ன நடக்குதோ அதுதான் நம்ம எதிர்க்க முடியும். அரசாங்க தனியார் பண்றதெல்லாம் நம்ம எதிர்க்க முடியாது. தனியார் இப்போ தனியார் வந்து பல ஸ்கூல்ஸ் நடத்துவாங்க, காலேஜ் நடத்துவாங்க, வெவ்வேறு பிசினஸ் நடத்துவாங்க, அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது. அரசாங்க ரீதியில இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற தமிழ்நாடு ஏதாவது ஹிந்திக்கு வரவேற்பு கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் பண்ணினாங்கன்னா அப்போ கேள்வி கேட்போம் நம்ம. அதை அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணும்போது ஸ்டாலின் கேள்வி கேட்கணும், ஸ்டாலின் கேள்வி கேட்கலன்னா தான் நம்ம ஸ்டாலினை கேள்வி கேட்போம். அப்ப ஸ்டாலின் கேள்வி கேட்கிறவரையும் நமக்கு கவலை கிடையாது. தனிப்பட்ட முறையில யாரோ ஸ்கூல் நடத்தினா ஹிந்தி நடத்தினா சிபிஎஸ்சி வச்சிருக்காங்க, அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கவர்மெண்ட்ல ஹிந்தியை திணிக்கிறாங்க, மத்திய அரசுல ஹிந்தியை திணிக்கிறாங்க. அதான் மாநில அரசு எதிர்க்குதா, இருமொழி கல்வியை கையாள்ற மாநில அரசு எதிர்க்குதா, அதுதான் அடிப்படையான விஷயம். ஸோ ஹிந்தி திணிக்கிறத நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எதிர்க்கிறதையும் நமக்கு கவலை கிடையாது. யார் யாரோ ஹிந்தி படிக்கிறது எல்லாருக்கும் யார் வேணா படிக்கிறாங்க, அந்த மொழியை படிக்கிறது யாரும் தடுக்கவே இல்லை. திணிக்கிறத தான் இங்க தடுக்கிறோம், திணிக்கிறத தடுப்போம். நீங்க உயர்நீதிமன்றத்துல வந்து தமிழ் மொழிய வழக்காடு மொழியா ஏன் கொண்டாடல, சுப்ரீம் கோர்ட் அதை அப்ஜெக்ட் பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வச்சிருக்காங்க, கேஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க. மத்திய அரசு நினைச்சா சுப்ரீம் கோர்ட்ல வந்து சொல்லலாம். ஆனா இங்க உயர்நீதிமன்றத்துல பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த நீதிபதிகள் வந்து பணிபுரியுறாங்க, அவங்க வர்றதுனால வந்து தமிழை வந்து ஆட்சி மொழியா அந்தந்த ஸ்டேட் ஆட்சி மொழியா வச்சுக்கிறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்லயும் இதை கொண்டாட முடியாது, அங்க வந்து இங்கிலீஷ் தான் பொது மொழியா இருக்கு, ஹிந்தியில பேசினாலும் ஒத்துக்கிறாங்க ஆக்சுவலா. அதனால வந்து திணிப்புன்றதான் எதுக்குறாங்களே தவிர நீங்க ரெண்டாவதுங்க ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதான் மொழி, வேலை வாய்ப்போட சம்மந்தப்பட்டதான் மொழி. இங்க வந்து தமிழ் இங்கிலீஷ் படிச்சா போறோம் எங்களுக்கு, ஹிந்தி படிச்சு எங்களுக்கு ஒன்றும் பெருசா வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்க போறது இல்லை. இன்னைக்கு இருக்கிற 30க்கும் மேற்பட்ட போட்டித் தேர்வுல வந்து எல்லாம் ஹிந்தியில தான் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க, ஹிந்தி ஆட்கள் தான் வராங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற சின்ன குக்கிராமத்துல கூட போஸ்ட் ஆஃபீஸ்ல ஹிந்தி பேசுறவன் தான் உட்காந்துருக்கான், அவன் தான் வந்துட்டு இருக்கான். இங்கிலீஷும் ஹிந்தியில இருக்கும் பொழுது தாய்மொழியில வந்து ஃபைட் பண்ணாதான் தாய்மொழியில கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. நீட்டை வந்து தமிழ்நாடு எழுத்ததுனாலதான் நீட்டுக்கு தமிழ்ல கொஸ்டின் பேப்பர் வந்தது. அதே மாதிரி இப்ப சிஆர்பிஎஃப் எக்ஸாமுக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து குரல் வந்ததுனாலதான் அது தமிழ்ல வச்சாங்க. இன்னும் 30க்கும் மேற்பட்ட காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாம் பண்றாங்க வச்சிருக்காங்க. ஏன் அது ரீஜனல் லாங்குவேஜஸ் கொண்டு மாட்டேங்கிறாங்க, தாய்மொழிக்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றத சொல்றாங்கல்ல பாஜக, ஏன் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எல்லாம் தமிழ்ல கொஸ்டின் பேப்பர் கொண்டு மாட்டேங்கிறாங்க? அது கொண்டலாமே, முதல் கட்டம் அது கொண்டலாமே அவங்க. ரெண்டாவது வந்து தமிழ் இங்கிலீஷ் படிச்சாலே எங்களுக்கு போரும் தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு. நாங்க ஆங்கிலம் படிச்சுட்டு தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் வெளிநாட்டுல வேலை செய்யலாம், எல்லாத்தையும் வேலை செய்யலாம். எங்களுக்கு இங்கிலீஷ் படிச்சதுனாலதான் எங்களுக்கு இந்த வேலை கிடைச்சது, ஹிந்தி படிக்கிறதுனால எங்களுக்கு இந்த வேலை கிடைக்கல. அதனால எங்க மேல ஹிந்தியை திணிக்கிற வேலை வேண்டாம், எங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம், எங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம்.
பிரியன் சார், ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து பிஜேபி வந்து மட்டுமே வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயமா திமுகவுக்கு? ஏன்னா 1965க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் எந்த இடத்துலையும் அவங்க ஹிந்தி திணிக்கிறாங்கன்னு சொன்னதா பார்க்க முடியல. ஆனால் பிஜேபி இப்போ காங்கிரஸ் இருக்கும்போது அவங்க திணிச்சது இல்லைங்க, திணிச்சதுக்கு உதாரணம் சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் திணிச்சது கிடையாது. இப்போலாம் ஹிந்தியில் மந்திரிக்கு இங்கிலீஷில் லெட்டர் போட்டால் ஹிந்தியில் பதில் எழுதுறாங்க. இப்போதான் அதெல்லாம் நடக்குதே தவிர அப்பையும் மத்திய அரசு அலுவலகங்கள்ல அது நடந்துகிட்டு தானே சார் இருந்தது. எல்லா காலகட்டத்திலயும் மத்திய அரசு அலுவலகங்கள்ல அது நடந்துகிட்டு தானே. நீங்க சொல்லுங்க வாஜ்பாய் கவர்மெண்ட்லயும் திமுக இருந்தது, காங்கிரஸ் கவர்மெண்ட்லயும் திமுக இருந்தது. எந்த கட்டத்திலயும் அது இந்திய அழித்த போது திமுக எடுத்து குரல் கொடுக்காம இருந்தா நீங்க ஏதாவது உதாரணம் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். எந்தெந்த இடத்துல எப்பப்ப திணிச்சாங்களோ அப்பெல்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் குரல் கொடுத்துதான் இருக்காங்க. அது புதிய கல்விக் கொள்கையை வந்த போது இவங்க பாஜக ஆட்சியில ரொம்ப தீவிரமா ஹிந்தி திணிப்பு நடக்கிறது. புதிய கல்விக் கொள்கை மூலமாக இந்திய திணிக்க பார்த்தாங்க. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு குரல் எழுப்பினோடனே அதை நிறுத்திட்டு விருப்ப பாடம் என்று விருப்ப மொழி என்று சொல்லிவிட்டு போயிட்டாங்க. அதை இறுதி கட்டத்துல அது என்ன வரும்னு சொல்ல முடியாது. அதனால சிதம்பரம் அவர்கள் இருந்த போதும் அந்த அலுவல் மொழி தினத்தன்று அவங்களுடைய வந்து டியூட்டியே அந்த மொழியை ப்ரமோட் பண்றதுதான். அவரும் அது சம்பந்தமா பேசின வீடியோலாம் நீங்க கூட பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ற இது இல்லை, பட் நீங்களும் அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ அது அவருடைய டியூட்டி. ஸோ அதே மாதிரி ஒரு வேலையை தானே இப்பவும் செஞ்சு கொண்டிருக்கிறார். அமித்ஷாவை மட்டும் பேசும்போது நம்ம ரொம்ப பெரிய தப்பா அதை சித்தரிக்கிறோம். ஆனா சிதம்பரம் அவர்களும் அதே மாதிரியான ஒரு உரையை தான் அந்த தினத்தன்று நிகழ்த்தி இருக்கிறார். அப்ப அது நமக்கு தப்பா தெரியலையே ஏன் அப்படின்னு கேக்குறேன். எங்க நீங்க 15 வருஷம் அந்த 10 வருஷம் கால யூபிஏ கவர்மெண்ட்ல வந்து எடுத்து பாருங்க, பல்வேறு காலகட்டத்துல தமிழ்நாட்டுல இருந்து திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் குரல் கொடுத்திருக்கார். இதே மாதிரி இந்தி திவஸ் வச்சிருக்காங்க. இந்தி திவஸ்னா இந்தி நாள் கொண்டாடுறாங்க. அந்த இந்திய நாள் கொண்டாடும் போது மத்தியில் இருக்கிற அமைச்சர்கள் வந்து அந்த துறை அமைச்சர்கள் வந்து அவங்க இலாக்கால எவ்வளவு தூரம் வந்து ஹிந்தியை அபிஷியல் லாங்குவேஜா யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுல எவ்வளவு ப்ராக்ரஸ் வந்திருக்குன்றதான் பார்ப்பாங்க. அதை ஒட்டிதான் இப்போ அமித்ஷா வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாரு. என்னன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா மத்திய கல்வி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்லயும் ஹிந்தி மீடியம் கொண்டு வரணும்னு கொடுத்தாரு. அப்ப தமிழ்நாட்டுல அது மாதிரி வந்தா தமிழ்நாட்டுல எப்படி படிக்க முடியும் நம்ம? அதனாலதான் எழுத்து குரல் கொடுத்தோம். டிபார்ட்மெண்ட்ல ஹிந்தி இம்ப்ளிமெண்ட் பண்றது ஒரு விஷயம், ஆனா மக்கள்கிட்ட கொண்டு போறது இருக்குல்ல, ஹிந்தி பேசாத மாநிலங்கள்ல மக்கள்கிட்ட கொண்டு திணிக்கிறது, அது கல்வி நிலையங்கள்ல திணிக்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு விஷயம். அதெல்லாம் ரெண்டு விதத்துல எதிர்க்க வேண்டியதா இருக்கு. ஒண்ணு, கல்வி நிலையங்கள்ல ஹிந்தி வரக்கூடாது. ரெண்டாவது, அபிஷியலாகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எல்லாம் 22 லாங்குவேஜ் 8 ஷெட்யூல் இருக்கு. 22 லாங்குவேஜுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஏன் தர மாட்டேன் நீங்க? ஹிந்திக்கு மட்டும் ஏன் கொடுக்குறீங்க? சரி, வந்து பாக்கி சார், அதுதான் வந்து தொடர்ந்து வந்து ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது பிஜேபி பீரியட்ல தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. காங்கிரஸ் பீரியட்ல திணிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு பார்வையை வந்து முன்வைக்கிறார். நீங்களும் அப்படிதான் பாக்குறீங்க? நிச்சயமா இல்ல, ராஜீவ்காந்தி திணிக்கவே இல்லை சொல்றேங்க. திணிச்சாங்க, எதிர்ப்பு இருந்ததுன்னு சொல்றேன். திணிச்சாங்க, அவங்களும் திணிச்சாங்க, ஆனா இவங்களுக்கு பாலிசியா ஹிந்தி இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு. முரசன்மார் மத்திய அமைச்சராக இருக்கும்போது அவருடைய சில ப்ரெஸ் ரிலீஸஸ் இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் இருந்தபோது ஜெயலலிதாமையார் வந்து கேள்வி எழுப்பினாங்க, என்ன ஹிந்தியில் பண்ணுறீங்க? அதுக்கு அவர் விளக்கம் சொல்கிறார். மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்தியும் ஆட்சி மொழி, இந்தியும் ஆங்கிலமும் ஆட்சி மொழி. நான் அது மத்திய அமைச்சர் என்கிற முறையில் அதுதான் செய்கிறேன் நம்ம மத்திய அப்படின்னு அவர் சொன்னார். அந்த லெட்டர் ஹெட்லேயே வந்து முரசன்மாரில் அவர் ஆங்கிலத்தை ஹிந்தியிலும் இருந்ததாக நான் அறிகிறேன், அது நினைவில்லை. பட் இதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்திய ஆங்கிலம் இருக்கலாம் அப்படின்ற போது மாநிலங்களில் பொறுத்தவரையில் எந்த மாநிலத்தில் வந்து இந்தியை திணிச்சிருக்காங்க அவங்களா திரும்ப சொல்கிறேன், அவங்களா ஏற்றுக்கிற வரையில் தான் இது செய்ய முடியுமே தவிர அவங்கள திணிக்க முடியாது. திணிக்கிறதும் இல்லை, திணிக்க முடியாது என்பது. இப்போ இந்த ஒரு சுற்றறிக்கையை நம்ம வச்சு பார்த்தோம்னா அவங்க இதில் திணிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை தானே தொடர்ந்து போட்டிருக்கிறதா நம்ம பார்க்கலாம். நீட்டு ஜேஇ எல்லாம் வந்து தமிழ்ல எழுதலாம்னு இப்போ வந்திருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க? அப்ப தமிழகத்துல இருந்து குரல் வந்தது, அதனாலதான் கொண்டு வந்தாரு. எஸ், தமிழகத்து குரல் நியாயமா வந்தா அது ஏப்ரல்லே சொல்லிருக்கலாம். 3 மாசம் கழிச்சு இப்ப பேசுறாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி வீட்டுல ரைடு நடக்கிறதுனால இப்ப பேசுறாங்க. அது இல்லைன்னா அதுவும் மறந்து போயிடும். ஆக இதெல்லாம் அரசியல் தான். முழுக்க முழுக்க இந்திய எதிர்ப்பு என்பது தமிழக அரசியல்வாதிகளை பொறுத்தவரை முழுக்க சரியான அணுகுமுறை கிடையாது, பார்வை கிடையாது. அதாவது செந்தில் பாலாஜி வீட்டுல ரைடு வந்து இன்னைக்கு காத்தால தான் நடக்குது. இன்னைக்கு காத்தால நேற்று சாயந்தரமே அவர் அறிக்கை விட்டாரு. ஸ்டாலின் வந்து நேற்று சாயந்தரமே அறிக்கை விட்டாரு. செந்தில் பாலாஜி வீட்டுல காத்தால தான் ரைடு நடக்குது.
மத்தியில எந்த அரசாங்கம் வந்தாலும் அது காங்கிரஸோ பிஜேபி நாளைக்கு கம்யூனிஸ்டுகளோ இல்ல ஜனதா திரிணாமுல் காங்கிரஸ் எந்த கட்சியும் வந்தாலுமே ஆட்சியில் வந்தாலும் மத்தியில் இருப்பவர்கள் இந்தியை பரப்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். அதில் ஒன்றும் வியப்பு கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க நம்ம மொழியே வளர்க்கிறது, நம்ம மொழியே ஆங்கிலத்தையும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கையில நம்ம இறங்கணும். இன்னொன்று சொல்றேன், ஒரு முக்கியமான விஷயத்தை, இன்றைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் மாநில முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டிலிருந்து ஆங்கிலம் பயிற்றுவிப்பதற்கான மையங்களை தொடங்கினார். அவருடைய நோக்கம்னா தமிழ்நாட்டில் ரெண்டு மொழி பாலிசி இருமொழி கொள்கை இருக்குது, அதனுடைய விளைவாக இது அறிஞர் அண்ணா காலத்தில் கொண்டு வந்ததை பாராட்டி தொலைநோக்கு சிந்தனை என்று என் விட்டல் கண்காணிப்புத்துறை ஆணையராக இருந்தார், அவர் எழுதியிருக்காரு. என்னென்னா, ரெண்டு மொழி மட்டுமே மாணவர்கள் கற்றுக்கொண்டதுனால ஆங்கிலத்தில் வலுவாக இருந்ததுனால ஐடி துறையில் தகவல் தொழில்நுட்பம் கணினித்தோடு சார்ந்த தொழில்களை அவங்களால் ஈஸியாக மிளற முடிந்தது, உலகளாவிய வேலை வாய்ப்புகளை பெற முடிந்தது, பொருளாதார ரீதியிலும் அவர்கள் தங்களை உயர்த்தி கொண்டார்கள். தென் மாநிலத்தில் குறிப்பாக தமிழர்கள் இதை சொன்னாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட நரேந்திர மோடி முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாட்டிலிருந்து பல ஆங்கில வல்லுநர்களை அழைத்து மையங்களை தொடங்கினார். ஆக அவங்களுக்கும் ஒரு புரிதலும் யதார்த்தம் எதுன்னு தெரியுது. நமக்கு வந்து பிஸ்னஸ் என்பது வாழ்க்கை தேவையானது, கல்வியோ வேலைவாய்ப்போ என்றால் நம்ம பொருளாதார ரீதியான உயர்த்துவதற்கான நிலை. இதை தவிர தாண்டி திணிப்பு மொழி, ஒரு மொழியை திணிப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்காது, இருக்கவே முடியாது. அப்படி இருந்தால் உடனடியாக நேச்சுரலாக இயல்பாகவே எதிர்ப்பு வரும். அந்த மாதிரி ஒரு சூழல் இன்னும் உருவாகலை. இப்போது இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு என்று பேசுவது அரசியல் அன்றி வேறென்றதும் இல்லை. அப்படி தான் நான் சொல்ல முடியும். சரி பிரியன் சார், உங்கள் நிறைவு பார்வையாக சொல்லுங்கள். அதே நேரத்தில் வந்து இது வந்து இப்போ இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ ஒரு 2024 பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னா இந்தி திணிப்பு எதிர்ப்பும் ஒரு வந்து ஒரு ஃபேக்டராக வச்சு கொண்டு போக வேண்டிய அவசியம் வந்து இருக்கா அப்படின்னு வந்து சொல்லுங்கள். உங்கள் பார்வையில் அந்த காலத்தில் இதுவும் ஒரு முக்கிய பங்காற்ற போகிறதா? அதே நேரத்தில் மத்திய அரசு தொடர்ந்து அந்த வாய்ப்பை வந்து திமுகவுக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா? அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? மத்திய அரசு தொடர்ந்து வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பாலிசி அப்படிதான் இருக்கு. அதனால அவங்க தொடர்ந்து வந்து இந்தியா வந்து பல்வேறு மட்டங்கள்ல திணிக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்குவாங்க. தொடர்ந்து தமிழ்நாடு மட்டுமே எழுத்து குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ரெண்டாவது வந்து 2024 நோக்கி போகும்போது வெறும் ஹிந்தி எதிர்ப்பு மட்டுமே ஒரு விஷயம் கிடையாது, வெவ்வேறு பேர் பல விஷயங்கள்லாம் இருக்கின்றன. மாநில அரசோட அதிகாரங்கள் பறிக்கிற விஷயங்கள், ஆளுநர் வந்து மாநில அரசோட நிர்வாகத்துல தலையிடுற விஷயங்கள், ஆளுநர் வந்து மாநில அரசு நிர்வாகத்துக்கு தடை போடுற விஷயங்கள், இது மாதிரி வேறு பல விஷயங்கள், அரசியல் ரீதியான பாஜகவுக்கும் திமுகவுக்குமான சித்தாந்த ரீதியிலான மோதல்கள் போன்ற பல விஷயங்கள் இருக்கிறதுனால வெறும் ஹிந்தி திணிப்பு மட்டுமே வந்து மத்திய அரசுக்கு எதிராக அல்லது பாஜகவுக்கு எதிராக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்காது. வேறு பல விஷயங்களும் தேர்தலில் பேசப்படும், அதுல ஒன்னா ஹிந்தி மொழியும் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. சரி பாக்கி சார், உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது சார் சொல்லும்போது அடிக்கடி சொல்றாரு, தமிழ்நாட்டில் இது வருது, தமிழ்நாட்டில் இது வருது. இப்போ மற்ற மாநிலங்களில் ஏன் வரல? தென் மாநிலங்களும் மிச்ச மாநிலங்களும் இருக்கு, நீங்கள் வந்து வட மாநிலங்களும் விட்டுருங்க. அப்போ மற்ற மாநிலங்களில் இந்த குரல் வந்து வரலையே, அதற்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நீங்கள் கர்நாடகத்தினுடைய காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுனுக்கு அருகே கர்நாடக மாநிலத்தை தென் மாநிலத்தை சேர்ந்தவர், இன்னும் சொல்ல போனால் திராவிடர் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அவர் நாடாளுமன்றத்தில் பேசும்போது பல சமயங்களில் இந்தியில் பேசுகிறாரு. ஆக எல்லா மாநிலங்களும் கேரளா உட்பட ஏற்றுக்கொண்டது, நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. அது வந்து நான் ஏற்றுக்கிறேன், இந்தியை ஏற்க வேண்டியது இவங்க இருமொழியே போதும், இரு கண்களே போதும் என்பது போல. ஆனால் எதிர்காலத்தை பொறுத்தவரை இந்தியை திணிக்க, இந்தியை வந்து எல்லாரும் கற்றுக்கணும், இணைப்பு மொழியாக இருக்க வேண்டும் என்று வடநாட்டு விரும்புவதற்கு என்ன காரணம்னா தொடர்பு மொழியாக இருக்கும், எளிதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் கடந்து விரைவில் இந்த இன்றைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற சூழலில், டிஜிட்டல் உலகத்தில் நாளை தினம் இணைப்பு மொழி பற்றிய பிரச்சனையே வரப்போவதில்லை. கூகுள் மாதிரி ஒரு சில சில சின்ன சின்ன கருவிகள் வந்து நீங்கள் உங்கள் மொழியில் பேசும்போது நான் என் மொழியில் இதை படிக்கவே படிப்பேன், கேட்பேன், பார்ப்பேன், நானும் அதில் பதில் சொல்வேன், உங்கள் மொழியில் அது ரீச் ஆகும். ஆக இந்த மொழி பிரச்சனையே தேவையில்லை, மொழி பிரச்சனை தேவையில்லை. ஒரு மொழி இந்தி மொழியை எந்த மொழியுமோ தமிழ்நாட்டு மீதோ எந்த மாநிலத்து மீதோ திணிக்க முடியாது. ஏன்னால் பண்பாட்டு ரீதியில் வலுவாக இருக்கிற மாநிலத்தில் மிக முதன்மையானது தமிழ்நாடு என்பதனால் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்தியை திணிக்கிறார்கள் திணிக்கவில்லை என்பதெல்லாம் முழுக்க முழுக்க அரசியல் என்பதை தவிர வேறு என்றும் வேறு எதுவும் இருக்காது என்னோட கருத்து. பங்கேற்ற கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.